கல்லூரியில் பூந்து விசாரிங்க அதெல்லாம் பண்ணுங்க அது அப்படின்றப்ப லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர் என்ற பேர்ல எந்த கல்லூரியாக இருந்தாலும் ஒரு கடல் இல்ல ஒரு நதி பெருசாக பெருசா கல்லூரியில் பல மாணவர் அமைப்புகள் இருக்கு எல்லாமே வந்து பல கருத்திகள் இருக்கு அறுப்பு பணியாளர்கள் பல பேர் பல சிந்தனையாளர்கள் இருக்காங்க அதே கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு இப்ப சமீபமா அவன தேர்தல் நிலையில் ஒருத்தர் பேசுறாரு பிஜேபி ஆதரவு கல்லூரி நடத்தல கல்லூரி பேரை சொல்லி முன்னாள் மாணவர்கள் ஒருத்தர் நடத்துறாரு அவர் இப்ப பிஜேபி ஆதரவா மறைமுகமா ஏழைப்பட்ட மாணவர்களுக்காக படிப்புக்காக எல்லாம் பண்ணுறாங்க பண்ணாலும் கந்தனுக்கு புத்தி கவுட்டிலன்ற மாதிரி இந்த ஜெசிவுட்டு இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லை அருண் பணியாளர்களோட பேர் என்று என்ன கருணாநிதி குடும்பத்தோடு ஒட்டி 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 இவங்க புத்தி எல்லாமே கருணாநிதி கவுட்டியில் தான் போய் முடியும் நான் சொல்கிறது கொஞ்சம் நினைக்க வேணாம் அது அப்படி தான் பண்ணுறாங்க அது ஒரு சிலர் அவங்க அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கலாம் அதுக்கு கல்லூரி கல்லூரி பேரை நான் சொல்லலை மாதிரி நான் சொல்ல கல்லூரி பேர் சொல்லல பெரும்பான்மை புத்தி மாதிரி இந்த மாதிரி பெரும்பான்மை உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கல்லூரிக்குள்ளே நிர்வாகம்னு பார்க்குறப்ப மாணவர்கள்னு பார்க்குறப்ப எல்லாமே இருக்குது எல்லா கருத்தையும் உள்ளாடங்க ஒரு பிஷப் வந்து இந்த மாணவனை கல்லூரியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குதோ இல்லையோ கருணாநிதி இருந்து ஒரு கடிதத்துக்கு மதிப்பு இருக்கு சிபாரிசு கடிதங்கள் எதுவுமே ஏத்துக்கிறது தானே சொல்றேன் அதெல்லாம் வாய் வழியா சொல்லணும் அதெல்லாம் இருக்கு போக்குல புத்தாமதும் ஒரு அதெல்லாம் திமுக அந்த விசுவாசமா இருக்கிற நிர்வாகம் அதெல்லாம் இருக்கு பெரியாரை கையில் கொடுக்கறதுக்கு நம்ம தற்காப்புக்காக ஏன்னா நம்மளை அடிச்சு வாங்கணும் திமுக தான் அந்த பதவி தருதா தரலை அங்கே தான் அங்கே தான் சிக்கலும் திமுக தருதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் நல்லா இல்லை பெரியார் பெரியார் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் ஏதாவது ஒரு ஈவினிங் டியூஷன் சென்டரு இல்லை காலேஜ் கல்லூரி ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டி வேலா காலேஜ் அட்மிஷனுக்காக தெரிஞ்ச நேரம் நேரடியாகவும் மறைமுகமாகும் இல்லை ஒரு ஒரு பங்கு தலங்கள்லேயும் இறை தளங்கள்லையும் நீங்கள் வேலை செய்கிற அஞ்சு வருஷம் மூணு வருஷத்தில் நீங்கள் காசுற போய் கணக்கு கூட சீமானு அதிகமாக வருமானம் போட்டுடுறாரு அதனால் நீங்கள் அரசியல் பேசணும் அது ஜிஷ்யூட்டாக இருந்தாலும் பெரியாரை வச்சு பேசினாலும் நீங்கள் திமுகவுக்கு சொம்பரிச்சாலும் என்ன பண்ணாலும் மண்ணு மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கிறவங்க சீமானோ நாம் தமிழோ மற்றவர்கள் வரப்போ தம்முடு அவங்கள வந்து நீங்கள் கை காட்டி என்ன சொல்கிறீங்க ஒரு அரசு பணியாளராக இருந்துகிட்டு அவங்களுக்கு காசு வரும் உங்களுக்காக நான் எல்லா சேவைகள் செஞ்சாலும் தேர்தல்னு வரப்ப உங்கள் புத்தி எங்க போது சீமான ஆதரிக்கணும்னு சொல்லவில்லை திமுக திருட்டு திமுக ஆதரிக்காது அதுக்கு வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் நெசரி ஈவல் எங்க ஈவெல்னாலே பேயின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சாத்தான ஆதரிப்பேன்னு சொல்கிறது அர்த்தம் ஃபாதர் மார்டின்ஸோர் மதுரை மறை மாவட்டம் அவர் போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மக்கள் நீதி மயம் அமமுக நாம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடாதீங்கன்னு கடிதமே போட்டுக்கிறேன் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் நபர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மாரிதாஸ் அவர்கள் லொயலா கல்லூரி கூடிய ஒரு சில நபர்கள் இவர்கள் மூலமாக நடிகர் விஜய் நடிகர் விஜயினுடைய மாமா ரெண்டு பேர் பேரை குறிப்பிட்டு அவங்க மூலமாக வந்து ஒரு தொடர்பு இருக்குது இவங்க தான் பின்னாடி இருந்து பண உதவி செய்கிறாங்க அது கருப்பு பணமாக இருக்குது இப்படி பல்வேறு வரிசையாக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு முதல்ல அந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க குற்றச்சாட்டு அவர் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வெளியிடுறாரு இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து பழைய குற்றச்சாட்டு அது வந்து தொண்ணூற்றி ரெண்டு விஜய் வந்து ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் வந்தப்போ அவருக்கு யார் யார் உதவுனாங்க சொந்தக்காரங்க அதில் வேளாண் கல்லூரியில் நிர்வாகத்தில் பிரின்ஸ்பலாக இருந்தவர் அப்புறம் அந்த அவங்க சொந்தக்காரங்க இன்னொருத்தர் வாதியாராக இருந்தவர்னு குறிப்பிட்றாரு அது ஒரு பெரும் ஊழல்னு சொல்கிறாரு அந்த ஊழல் வேணா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற விஜய் அரசியலுக்கு அவங்கதான் பின்புலன்னு சொல்றது வந்து அது எந்த ஒரு ஆதாரமும் இல்ல கருப்பு பணம் நிறைய இருக்கு அன்னைக்கு அவர் வெறும் ஒரு சாதாரண உதவி பேராசிரியர் அவரால எப்படி இவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனம் சில ஆண்டுகளிலே தொடங்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா மாரிதா ஐயா என்ன பண்றாருன்னா அவர் தலைவா அனலைஸ் பண்ணிட்டு வராரு கத்தோலிக்க திருச்சபை அதுக்கு கீழே லோயலா லோயலாக்குள்ள ஜெஸ்யூட்டுன்னு அவருக்கு அந்த புரிதல் வந்து கம்மியாக இருக்குது கத்தோலிக்க திருச்ச அதுக்கு கீழே ஜெஸ்யூட்டு ஜெஸ்யூட்டுக்கு கீழே லோயலா கல்லூரி லோயலா கல்லூரின்றது ஒரு பெருங்கடல் அதில் வந்து பல பல தரப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே இருக்குது சரியா அதில் வந்து இவர் சொல்கிற அந்த ஒரு ஆசிரியரும் ஒரு பேராசிரியரும் ஒரு பிரின்சிபாலும் அந்த ஒரு டேம்ல இருந்தப்போ நடந்த ஊழலாக கூட இருக்கலாம் இல்லை அது விசாரிக்கலாம் அது சம்மந்தமாக மாரிதாஸுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவர் வந்து ஒட்டுமொத்த லோயலா கல்லூரியையுமே போட்டு குத்துறாரு அதுதான் இப்போ உட்காந்து விஜய்க்கு எழுதி கொடுக்குது அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அது ஒரு பொய் கூற்று இல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க மீது சில விசாரணை நடந்திருக்கு அது சம்பந்தமான தகவல்களை ஆர்டிஐல கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க கல்லூரி நிர்வாகம் தரதில்லை அப்படின்னு சொல்றாரு இருந்திருக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்தவனாக இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் ஜாதிய ரீதியாக இருக்கிறப்ப இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து விஜய் சார்ந்த சமூகங்கள் வந்து அங்கே வேலை செய்யறப்ப அந்த பாதிரியார் அந்த பேராசிரியர் அப்புறம் புகார் கொடுத்த ஒரு அம்மா பேர் அவங்க வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறார் எல்லாரும் எல்லாரும் ஒரே சமூகம் அதனால அது திருட்டு வழக்காக கூட இருக்கலாம் திருடி இருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அதை வந்து விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் தகவல் அறி உரிமை சட்டத்துல கேட்டும் கிடைக்கல அப்படின்னா மேல்முறையீடு பண்ணி பண்ண வேண்டும் இல்லை அவர் அதோடு சேர்ந்து இது இந்த முறைகேடான இந்த பணம் வந்து அரசியல் இது பண்றாங்க தொடர்ச்சியா திமுகவுக்கு இந்த சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட கல்லூரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட மத பின்பலமும் இருக்குது அப்படின்னு செல்வராஜ் ஐயா சொல்றத பாத்தீங்கன்னா அவர் ஒரு உண்மையை சொல்றாரு பெரியார வந்து விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து அந்த ஜெசியூட் தான் அந்த ஃபாதர்ஸ் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு ஏன்னா இந்து மத எதிர்ப்புக்கு இவங்க பெரியார பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப பெரியார பயன்படுத்துறாங்கன்னா அப்ப அவங்க திமுக கொத்தடிமைகள் திமுகவோட ஆதரவாளர்கள் விசுவாசிகளா இருப்பாங்க அவங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஒட்டுமொத்த அவரே ரெண்டு பேர் பேரை தான் காயின் பண்ணுறாரு குறிப்பிடுறாரு ஒரு பேராசிரியர் சேவியர் ப்ரிட்டோ இன்னொரு சேவியர் அல்ஃபோன்ஸ்னு ஒரு அருட்பணியாளராக குறிப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு ஒட்டுமொத்த கல்லூரியை வந்து அவங்க இருந்த காலம் எந்த காலம் அதுவும் அவர் குறிப்பிடுறாரு அதை வச்சுக்கிட்டு நீ ஒட்டுமொத்த கல்லூரியும் அவர் வந்து அந்த காலத்தை ஏன் அது விஜய் அப்போ தான் முன்னுக்கு உள்ள வளர்த்துறைக்கு வர்றாரு அந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள் தான் முக்கியமானவங்க தொடர்ச்சியாக பெரிய வெற்றி படம்லாம் ஒன்றும் விஜய் கொடுக்கல மீண்டும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த லாபி மூலமாக தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்க சொல்லுங்க அதை விசாரிக்க சொல்லுங்க தண்டிக்க சொல்லுங்க என்ன வேணா பண்ண சொல்லுங்க கல்லூரியில் பூந்து விசாரிங்க அதெல்லாம் பண்ணுங்க அது வேணாலும் சொல்ல நம்ம ஒட்டு மொத்தம் கல்லூரின்னு அப்படின்றப்ப லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்ன்ற பேர்ல அங்க பல தரப்பட்ட ஒரு கல்லூரினாலே எந்த கல்லூரியாக இருந்தாலும் ஒரு கடல் இல்லை ஒரு நதி போல பெருசா இருக்கும் பல அறிவு ஊற்றுகள் பாசறைகள் பல இருக்கும் வேளா கல்லூரியில் பல மாணவர் அமைப்புகள் இருக்குது எல்லாமே வந்து பல கருத்திகள் இருக்குது அறுபணியாளர்கள் பல பேர் பல சிந்தனையாளர்கள் இருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் அவங்க மகன் இறந்தப்போ நம்ம இந்த உண்ணாவில் அங்கர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்போ அங்கே இருக்கிற அறுவை பணியாளர்கள்லாம் வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களா அங்கே இருக்கிற மாணவர் அமைப்பு மூலமாக முன்னெடுத்து பண்ணதில் வந்து ஐகாஃப் மூலமாக பண்ணதில் வந்து அது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் நம்ம ஒட்டுமொத்த அளவில் அவங்க சீல் குத்த முடியாது அது ஒன்று வருடம் வருடம் ஒரு ஒரு தேர்தலப்பையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு திமுக ஆதரவாக வெளியிடுவாங்க ஒரு அருட் பணியா நல்லா தாடி விட்டுட்டு வெறும் செருப்பை போட்டு வந்து பேசுவார் இப்போ அவரை அவருக்கான இன்னொருத்தர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறாரு அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அதே கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு இப்போ சமீபமாக வர தேர்தலில் ஒருத்தர் பேசுறாரு அப்போ அவர் பிஜேபி லோயலா வந்து பிஜேபிக்கு ஆதரவா அது கல்லூரி நடத்துதா கல்லூரி நடத்தல கல்லூரி பேரை சொல்லி முன்னாள் மாணவர்கள்னு ஒருத்தர் நடத்துறாரு அவர் இப்ப பிஜேபிக்கு ஆதரவாக மறைமுகமாக பேசுறாரு காசு வாங்கிட்டு பேசுறாரு பேசுறாங்க நம்மளுக்கு ஆதாரம் இல்லை பேசுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு அரவுட் பணியாளர் வந்து பேசுவார் திமுக ஆதரவாக பெரு பெரும்பான்மையாக பேசுவார் தாடி விட்டுட்டு ஒரு ஃபாதர் தொப்பி மாட்டியிருப்பார் தேவநாயகம் அது ஒரு பேர் அவர் பேர் அவர் பேசுவார் அப்போ அதுக்காக வந்து அது திமுக கட்சி திமுக காலேஜ் இல்லை தமிழ் தேசிய காலேஜ் இல்லை பிஜேபி காலேஜ் என்னமோ ஒரு கல்லூரியில் பல கருத்துக்கள் வரும் அதை வந்து வந்து மாரிதாசு புரிஞ்சிக்கணும் அதை லோயலாக லேபிள் பண்ணி இது மூலமா மதம் மாற்றோம்னு சொல்றது வந்து அவர் இருக்கிற தாய் வீடான ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த சிந்தனையை வந்து இல்லை ஒரு பில் இல்லை ஆர்டியில் கேட்டால் கூட கல்லூரி நிர்வாகம் தர மறுக்குது இவங்க அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க ஒரு தனி அரசாங்கமே நடத்துகிறாங்க யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது ஒரு சொசைட்டியில் தான் இருப்பாங்க எல்லா மதமும் அதில் தான் இருக்கும் இப்ப வந்து சங்கர மடத்தை எடுத்துப்போம் சங்கர மடத்துல ஒரு கொலை நடந்துச்சு சங்கராச்சாரியார் இருக்கிற ஜெயலலிதா அவங்கள குடிச்சு வழக்க போட்டாங்க இப்ப வந்து அவர் இறந்து போனாரு பெரியவரு இப்ப இருக்கிறவங்க அதே இதுல அதே கொலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள தலையிடுறது இல்ல இவங்க தலையிடுறாங்கன்னு சொல்றாங்க தலையிடுறாங்கன்றது இல்ல ஆதரவு தெரிவிக்கிறது அதான் சொன்னார் கொண்டு வரதுனே இப்போ என்னோட ஒரு புரிதல் எப்படின்னா அவர் ஜெஷியூட் சபை ஃபாதர்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னாரு நான் பழகின வரைக்கும் நான் இருந்த ஐக்கிஎஃப்ல மாணவர் அமைப்புல வேளாக்கல்லூரில் பழகின வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்காசிபர் திமுக கொத்தடிமைகள் தான் நல்லா பானை எடுப்பாங்க நல்ல அறிவாளியா இருப்பாங்க வெளிநாடுகளில் போய் மிஷினரி ஒர்க் பண்ணி இருப்பாங்க ஒரு பாமர மக்கள் சொன்னாலும் பரவாயில்ல இவங்க வந்து மிஷினரி அது வந்து நம்ம இவர் குண ஐயா தான் தெளிவாக சொல்லியிருப்பாரு விடை ஊழியர்கள் இருப்பார் தன் சொந்த மண்ணை விட்டு விடை பெற்று வெளிநாடுகளில் சென்று கல தலைப்பணி ஆற்றுறவங்க இயேசுக்காக தலைப்பணி ஆட்டுறவங்க ஆப்பிரிக்கா போயிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் போயிருப்பாங்க சீனா போயிருப்பாங்க பல நாடுகளில் போய் மிஷினரி பணிகள் செஞ்சு திரும்ப வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் மோடி வந்துடக்கூடாது திமுக கூட்டு போடுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க வந்து அவங்க திமுக கொத்தடிமைகள் தான் இல்லை இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்ப மடமோ அல்லது மற்ற குறிப்பிடக்கூடிய அந்த மதம் சார்ந்த அமைப்புகளோ அரசியல்லையோ அல்லது மற்ற இதில் தலையிடுறதில்லை ஆனால் இந்த நிர்வாகம் வந்து தலையிடுறாங்க உள்ள எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்க கிட்டவான ஆலோசனை கேட்டிருக்கலாம் தீர்மானிக்கிற அளவுக்கு இவங்க இல்லை ஆனால் வந்து இவங்க கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே இவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்து பேரை வச்சுக்கிறாங்க ஆனால் பார்த்தா கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கள்ல அது அவங்க ஒரு தனிமனித விருப்பம்ல நான் இப்போ இப்ப இவர் சொன்ன லோயலாக ஜெஸ்யூட்லேயும் நம்ம வருவோம் இப்போ ஜெஸ்யூட்டு ஃபாதர்ஸுங்க வந்து அருட் பணியாளர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் திமுகக்கு ஆதரவு செய்கிறது உண்மை தான் அதனால் எல்லா சாமியாரங்களும் கிடையாது எல்லா அருட்பணியாளர்களும் கிடையாது அங்கே தமிழ் தேசிய ஆதரவாளர் இருப்பான் விடுதலை புலி ஆதரவாளர்கள் இருப்பாங்க விடுதலை புள்ளிக்கு எதிரான ஆட்கள் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க நிறையா இருக்கிறாங்க அதனால் ஒரு கல்லூரின்றது ஒரு பெரிய பாசறை அல்ல பல பாசறைகள் இருக்கும் உள்ளுக்குள்ளே அதனால வந்து இவர் மாரிதாஸ் வந்து எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை பிடிச்சிட்டார் அவருக்கு ஆதாரத்தோட சிக்கியிருக்கு அப்படியே நடந்த சம்பவம் அதை வச்சுக்கிட்டு ஒரு மதத்தோட ஒப்பிடுறது அந்த மத மதம் மாற்றத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றது வந்து அவரோட ஆர்எஸ்எஸ் புத்தி பாஜக புத்தி இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெச் ராஜா சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஆன்டி இண்டியன்ஸ் எல்லாருமே தான் பிறந்திருக்கிறாங்க அப்போ நீங்களும் நானும் ஆன்டி இண்டியன்ஸ் தான் அது ஹெச் ராஜா சொல்றது வந்து ஒரு பெருமை தான் அது இன்னொரு அம்மா அந்த பாட்டி அம்மா ஒருத்தங்க கவுன்சிலர்ல ஜெயிச்சாங்களே பாஜகவில் சென்னையில் ஒரு இரநூறு கவுன்சிலர் கோடம்பாக்கத்துல அந்த அம்மாவும் ஒரு தடவை எல்லா ஆன்டி நேஷனல் எல்லாருமே வந்து லோயிலால தான் படிச்சாங்கிறப்ப அது பெருமிதம் அவங்க கொடுக்குற சான்றிதழே இருந்தாலும் லோயலா கல்லூரியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெரியார சம்பந்தம் இல்லாம இவங்க இயேசுக்காக ஊழியம் செய்யணும் இல்லை ஏழைப்பட்ட மாணவர்களுக்காக படிப்புக்காக எல்லாம் பண்ணுறாங்க பண்ணாலும் கந்தனுக்கு புத்தி கவுட்டிலன்ற மாதிரி இந்த ஜெஸ்யூட்டு இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லை அருட்பணியாளர்களோட முக்காவசி பேர் இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா கருணாநிதி குடும்பத்தோட ஒட்டி 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 இவங்க புத்தி எல்லாமே கருணாநிதி கவுட்டியில தான் போய் முடியுது நான் சொல்றதுக்கு கொஞ்சம் நினைக்க வேணாம் அது அப்படி தான் பண்ணுறாங்க இல்லை அது ஒரு சிலர் அவங்க அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கலாம் அதுக்கு கல்லூரி கல்லூரி பேரை நான் சொல்லலை மாரிதாஸ் மாதிரி கல்லூரி பெற சொல்லல அந்த பெரும்பான்மை பெரும்பான்மை புத்தி மாதிரி மாதிரி பெரும்பான்மை உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கல்லூரிக்குள்ளே நிர்வாகம்னு பார்க்குறப்ப மாணவர்கள்னு பார்க்குறப்ப எல்லாமே இருக்குது எல்லா கருத்துகளும் உள்ள அடங்கி தொடர்ச்சியாக இந்திய அளவில் இந்த கல்லூரி ஒரு முக்கியமான இடத்துல இருந்துகிட்டு இருக்குது இவங்க கல்லூரி தரப்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல் பலருக்கும் நாங்கள் க கல்வி பணியாற்றியதான் முதன்மையானன்னு சொல்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த அரசியலோடு தொடர்பு இந்த கல்லூரியினோடய பெயர் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன் அதுதான் இவங்க வெளியிடுற கருத்து கணிப்புகள் வெளியிடுறனா அந்த ஃபாதர் இருந்தார் இப்போ ஃபாதர் இல்லாமல் வெளியிடுற கருத்து கணிப்புகள் இவங்களோட திமுக ஆதரவு நிலைப்பாடு அதை வச்சு சொல்லியிருப்பாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் லோக்கலாக பேசணும் கல்லூரியில் படித்ததுனால அங்கே கல்லூரியில் மாணவர் இதில் இருந்ததனால பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு மா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தேர்தலையும் மாணவர் தேர்தலையும் திமுக தயநிதிமான குடும்பத்தோட தலையீடு இருக்கும் திமுக பிஷப் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு பிஷப் வந்து இந்த மாணவனை கல்லூரியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குதோ இல்லையோ கருணாநிதி குடும்பத்துல இருந்து ஒரு கடிதத்துக்கு மதிப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்தா தெரியும் வேளாண் கல்லூரியில சிபாரிசு கடிதங்கள் எதுலையுமே ஏத்துக்கிறதுல தான சொல்றாங்க அதெல்லாம் வாய்வழியா சொல்லட்டும் அதெல்லாம் அது ஒரு இது அதெல்லாம் திமுக அந்த விசுவாசமா இருக்கிற நிர்வாகம் அதெல்லாம் இருக்கு ஆனால் வந்து ஒரு கல்லூரின்றப்ப எல்லா பாசனங்களும் இருக்குது வேளா கல்லூரியில் எல்லாமே இருக்குது அதான் சொல்கிறேன்னா இப்போ தலைவர் பிரபாகரனோட மகனுக்கு அவர் இறந்ததுக்கு நம்ம உண்ணாவிரதம் முன்னெடுத்து போனப்போ அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே உள்ளுக்குள்ளேருந்து வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்களே வெளியே அதுல கல்லூரி முன்னெடுத்தது தானே வேளாக்கல்வி மாணவர்கள் முன்னெடுத்தது தானே அவங்க திமுக கொத்த இருந்தாலும் நம்ம அதை செஞ்சோம்ல அதனால் அது வந்து நம்ம பொருட்டதுக்கு மேம்போக்காக சொல்கிறது எல்லாமே உள்ளுக்குள்ளே நடக்கிறதுலாம் நடக்கும் ஆனால் எல்லாருமே பல கருத்திகளோடு உள்ள உலாவறது இருக்கிறாங்க இப்போ இதில் மாரிதாஸ் அவர்கள் பொழுது சேசு சபை அப்படிங்கிற ஒரு சபை அது அது கத்தோலிக்க சபையில் அது ஒரு சபை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுறாரு அந்த சபை தான் இப்படி வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறாரு அது என்ன அது பண்ணுறாங்க என்னன்னா அவங்க வெளிப்படையாக திமுகக்கு ஆளுங்கட்சிக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்ற வந்து காரணம் வந்து சின்ன பேய் பெரிய பேய் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸு இவங்கெல்லாம் பெரிய பேய் இந்தியாவை சூழ்ந்துருக்கு லெஸ்ஸர் ஈவல்ன்றது திமுக காங்கிரஸ் அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும் ஏன் வரியை வரி ஏற்றிட்டாங்க வீட்டு வரியை ஏற்றிட்டாங்க சொத்து வரியை ஏற்றிட்டாங்க சர்ச்சை இடிச்சிட்டாங்க பைபிளை கொள் என்ன சொன்னாலும் லெஸ்ஸர் ஈவல் இவங்களுக்கு தான் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அதான் சொன்னால கந்தனுக்கு புத்தி கவுட்டியிலுற மாதிரி அது குறிப்பாக ஜெஸ்யூட்டுக்கும் அவங்க புத்தி வந்து கருணாநிதி கவுட்டியில் தான் இருக்குது இதுதான் உண்மை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அருட் பணியாளர் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறாரு நானும் போயிருந்தேன் அருட் கடல்னு ஒரு இது இருக்குது ஜெஷ்யூட்டோட சேச சபையோட ஒரு நிறுவனம் குறும்படம் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாமல் அவர் இன்றைய கிறிஸ்துவத்தை பற்றி பேசுங்கன்னு தலைப்பை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு வேலை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு வேலையை சொல்லி வேலை செய்கிறதே சொல்லிட்டுருக்காரு பெரியாரை கொண்டு வரார் அதனால் இவங்க பெரியாருக்கு ஊழியம் செய்கிறாங்களா இல்லை இயேசுக்கு ஊழியம் செய்கிறாங்களான்ற மெய் மருந்து போய் இப்போ வந்து அவங்க ஃபிலாசபிக்கல் கிளாஸ் எடுக்கிறாங்க தத்துவிகள் கிளாஸ் எடுக்கிறப்போ கூட திமுக இந்தியா கூட்டணி அதுக்கு வந்து இவங்க கலப்பணி ஆட்டுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அருட்கடல் மூலமாக ஐக்கெஃப் மூலமாக இல்லை ஜெஷூட்டில் சேச சபை மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கூட போய் கிறிஸ்தவர்கள்ட்ட ஓட்டு கேட்குறது மடிப்பிச்சை கேட்குறோன்றார் அந்த அருட்பணியாளர் ஒருத்தர் அப்போது இவங்களோட வேலை என்ன மக்களுக்கு இறை பணி ஆற்றுறது அறிவிப்பு குட்டுறது இது மட்டும் தான் மக்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்கணும் இவங்க வந்து இவங்க அதிகாரத்துல இருக்கிறதுக்கு இவங்க நிறுவனங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மக்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறாங்க திமுகவுக்கு இவங்க உடந்தையாக இருக்கிறாங்க இல்ல இப்போ இதே இது குற்றச்சாட்டு தானே மாரிதாஸ் வைக்கிற இவங்க இந்து மதத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசுறாங்க பெரியாரும் பெரியார் இயக்கங்களும் கிறிஸ்தவம் வரும்போது இவங்களுடைய அணுகுமுறையே வேறு விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல யார ஜெஷூட்டுக்கா பொதுவா அவங்க குறிப்பிடுறது கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் தாக்குறதே கிடையாது அவரை பார்த்தீங்கன்னா அவர் தாக்குறது எல்லா மதத்தையும் தாக்குறாரு இந்து மதத்தை அதிகமா தாக்குனாரு அவரு அது வந்து இவங்க நம்ம ஜெஷூட்டே பேசுவோமே இவங்க வந்து எந்த மதத்தையும் தாக்குறது இல்லை இவங்க தற்காப்புக்காக நினைச்சுக்கிறாங்க அப்போ பெரியார கையில பிடிக்கிறதுக்கு நம்ம தற்காப்புக்காக ஏன்னா நம்மளை அடிச்சிருவாங்களோ அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பாதுகாப்பின்மையை உணர்றாங்க அவங்க திமுக தான் அந்த பாதுகாப்பு தருதா தரலை அங்கே அங்கே தான் சிக்கல் திமுக தருதுன்னு நினைச்சிக்கிட்டு இவங்க அதை பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் நல்லா இல்லை பெரியார் பெரியார்னு இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் ஏதாவது ஒரு ஈவினிங் டியூஷன் சென்டரு இல்லை காலேஜ் கல்லூரி ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பண்ணியிருக்காங்க வீரமாமுனிவர் பண்ணியிருக்கிறாரு ஜிஇ பண்ணியிருக்கிறாங்க தமிழ் இலக்கியங்களுக்கு மொழிபெயர்ப்புல இருந்து எல்லா பல காரியங்கள் புதுசாக இலக்கியங்களை உருவாக்கியிருக்கிறாங்க பெரியார் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆனால் இவங்க நம்ம சொன்ன வீரமாமனிவர் வந்து ஜெஸ்யூட்டு ராபர்ட் டி நொபிலி வந்து ஜெஸ்யூட் இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டாற்றுறப்ப இவங்களோட பணிகளை இன்னைக்கு முதன்மை அடுத்து செல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பெரியார வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளோட லேபிள் தான் இப்போ இன்னைக்கு இந்த ஜெஸ்யூட் உங்களோட வேலையா இருக்கு ஜெஸ்யூட்னா ஒரு பெரும்பான்மை எல்லாரும் கிடையாது அதுலேயும் நல்ல ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க அதில் பெரும்பான்மையாக வந்து இவங்க பெரியார் சீல ஓட்டுறாங்க தான் மாரிதாஸ் மாரிதாஸ் சொன்னதிலே ஒரே ஒரு உண்மை தான் விஜயோட பழைய கதையை சொன்னாரு அது இன்னைக்கு தொடர்பு இருக்கான்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது பழைய கதை திருட்டு கதையினு வச்சுப்போமே இன்னைக்கு சொன்னதுல அவர் சொன்னது இந்த பெரியாரோட இதை பிடிச்சிக்கிட்டு வர்றது வேளா கல்லூரின்றது அது உண்மை வேளா கல்லூரினா கல்லூரிய சொல்லல வரல அதுல இருக்க அருட்பணியாளர்கள் பணியாளர்கள் பெரும்பான்மை விஜயை பத்தி பேச வரும்போது என்ன சொல்றாங்கன்னா தங்களுக்கான ஒரு ப்ராடக்டாக ஒரு பொருளாக விஜய் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் இவங்க எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே திமுகவோட அடிமைகளாக கொத்த அடிமைகளாக இருக்கிறப்போ ஸ்டாலின் கோச்சிக்கு வரல திமுக கோச்சிக்குவங்களே அதனால் லோயலா கல்லூரிக்கும் விஜயோட அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அவரோட அந்த பழைய வரலாறுல அவங்க சொந்தக்காரங்க அவங்க சமூகத்தாளங்க நிர்வாகத்தில் இருந்தப்போ அந்த கையாடல் ஊழல் பண்ணி இவரோட வளர்ச்சிக்கு நடந்திருக்கலாம் நடந்திருக்கும்னு வச்சுப்போமே அதை விசாரணைக்கலாம் அதை விட்டுட்டு இத இன்னைக்கு வந்து ரொயலாவோட சேர்த்து அந்த மதம் இதோட சேர்ந்து மதத்தோட சேர்ந்து முடிச்சுடுறது வந்து மாரிதாஸோட முதிர்ச்சியின்மை அவரோட ஆர்எஸ்எஸ் புத்தி அருண் வந்து அந்த வகுப்புக்கு நான் போய் பேசிட்டு இருக்கிறப்ப அவரு போற போக்குல சொன்னாரு சீமான்லாம் தேர்தலில் ஜெயிக்க மாட்டாரு அவருக்கு எல்லா தேர்தலையும் வந்து பணம் வந்து குவியும் விஜய் வந்து பிஜேபி அனுப்பினாள் அவரும் சீமான் மாதிரி எல்லாம் திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் ஏன்னா அவங்க திமுக தான் பாதுகாப்புன்னு நினச்சிட்டதுனால இதை வந்து எல்லார் மக்களையும் கற்க ஆரம்பிக்கிறாங்க பொது மக்கள் மத்தியில் பொதுநிலைய மத்தியில் இதை தான் தேர்தல் நேரத்தில் பண்ணுவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஜெஷ்யூட் இப்போ திருட்டு கேஸ் வந்து இப்போ ஒரு எடுத்து கொடுத்துருக்கிறார் ஒரு சமூகம் விஜய்க்காக அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க இருந்த காலத்தில் திருநதை பற்றி சொல்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் சாமியாருங்க நிர்வாகம் நடத்துகிறப்ப அதில் பெரும்பான்மை அதிக எல்லாரையும் சொல்லலை இந்த மாதிரி திருட்டு திருட்டு வழக்குகள் இல்லை பொய் கணக்குகள் இதெல்லாம் இருக்கும் மாதிரி தான் சொல்கிறாரு அந்த கத்தோலிக்க மக்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லைன்னு நீங்கள் லோயலா காலேஜ் அட்மிஷனுக்காக தெரிஞ்சோ நேர நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை ஒரு ஒரு பங்கு தலங்கள்லையும் இறை தலங்கள்லையும் நீங்கள் வேலை செய்கிற அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துல நீங்கள் காட்டுற போய் கணக்கு கூட வசியமானு அதிகமாக வருமானம் போட்டுடுறாரு அதனால் நீங்கள் அரசியல் பேசுங்க அது ஜெஸ்யூட்டாக இருந்தாலும் பெரியாரை வச்சு பேசினாலும் நீங்கள் திமுகவுக்கு சொம்படித்தாலும் என்ன பண்ணாலும் மண்ணு மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கிறவங்க சீமானோ நாம் தமிழரோ மற்றவர்கள் வர்றப்போ கம்முன்னு இருக்கணும் அவங்கள வந்து நீங்கள் கை காட்டி என்ன சொல்கிறீங்க ஒரு அருட் பணியாளராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு காசு வருது உங்களை காட்டில் அதிகமாக வரல நீங்கள் திருடுறது காட்டில் அவர் எதுவும் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு நீங்கள் நிர்வாகம் காலேஜில் அட்மிஷனு இல்லை இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி மாறிதா சொன்ன மாதிரி விஜயோட குடும்பம் திருடுனது இந்த மாதிரி பல ஒரு ஒரு டைம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு ஃபாதர் இப்படி பண்ணிடுவார் அடுத்து வேறு ஏதாவது ஃபாதர் நிர்வாக கோளாறு வரதான் செய்யும் அது ஏற்க அதனால நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த ஜெசியட்டோ இல்லை கிறிஸ்துவ மிஷினரிகளோ மண்ணுக்கும் மக்களுக்கும் அப்ப ஸ்டான்சாமி ஐயா வந்து அங்க போய் வந்து அவர் ஜார்க்கண்ட்லயே எங்கேயோ போயிட்டு இந்தியா கூட்டணிக்கோ பிஜேபிக்கோ இல்ல ஆளுங்கட்சிக்கோ அவர் உடனே மண் இவங்க சொல்கிறாங்கல்ல பாஜக ஆட்சியில கிறிஸ்தவர்கள் உயிருக்கே அச்சுறுத்தல் வந்திருக்குது கிறிஸ்தவ பணியாளர்கள் அருட்பணியாளர்கள்லாம் கொல்லப்படுறாங்க இப்படி எல்லாம் வைக்கிறாங்கல்ல குற்றச்சாட்டு அது வடநாட்டில் தானே ஸ்டான்சாமி போல ஒரே ஒரு ஜெஷி விட்டுங்க காட்டுங்க ஸ்டான்சாமி போல மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைத்து நவ நவீன காலத்தில் திமுக கையெழுத்திட்ட எண்ணறையா அந்த இந்த தேசிய பா பாதுகாப்பு முகமை அதனால் கைதாகப்பட்டு சிறையோடப்பட்டு குல மனித மற்றும் கொலை செய்யப்பட்ட ஸ்டான்சாமி போல ஒரு உண்மையான ஜெஷ்ஷூட்டை காட்டுங்க தமிழ்நாட்டில் காட்டுங்க எல்லாம் பேசிட்டு கல்லூரி இப்போ பல்வேறு கல்லூரிகள் வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பண்ணல எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஐ அந்த மாணவரமைப்பு இந்த மாணவரமைப்பு எல்லாம் பேசிட்டு கர்ணா கருணாநிதி குடும்பத்தோடு போய் ஊட்டிக்கிட்டு நிற்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளம் வருது பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க காசு வருது எல்லாம் வருது வேலை செஞ்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு ஸ்டான் சாமியை காட்டுங்களே தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் அங்க போய் மடநாட்டுல அவரு உண்மையிலே அவர் செஞ்ச ஊழியத்துக்கு அந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விசுவாசமாக இருந்து அவர் மக்களுக்காக அந்த அந்த வரி நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அதை விட வேறு என்ன பண்ணி படிக்க வைக்கிறது அகாடமிக்கு கல்லூரி நடத்துறது ரிசர்ச் இதை நான் பற்றி சொல்ல வரல வேற என்ஜிஓ சேவைகள்லாம் செய்கிறாங்க எல்லா சேவைகள் செஞ்சாலும் தேர்தல்னு வரப்ப உங்கள் புத்தி எங்கே போது தேர்தல்னு வர சீமான ஆதரிக்கணும்னு சொல்ல வரீங்க சீமான ஆதரிக்கணும்னு சொல்ல வரல திமுக திருட்டு திமுகவை ஆதரிக்காதீங்க அதுக்கு வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் வேறு லெஸ்ஸர் ஈவல் எங்கள் ஈவல்னாலே பேயின்னு அர்த்தம் சாத்தான்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சாத்தானை ஆதரிப்பேன்னு சொல்கிறது என்ன சமூக என்ன அர்த்தம் அது நீங்கள் இல்லைன்னா கூட வேற யாருக்கும் ஆதரவு தெரிவிங்க ஏன் திமுகவுக்கு அந்த குடும்பத்தை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க நீங்கள் ஒட்டு திருச்சபையும் ஒட்டுமொத்த பயும் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் வந்து அறுவடை செஞ்சு அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க ஒரு சாமியார் சொல்லிட்டாரு நம்மளை வேறு வழி இல்லை மோடி வந்தால் கழுத்து இங்கே முஸ்லீமை கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு உரிமை போயிடும் இப்படிலாம் சொல்லி சொல்லி மக்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறீங்களே அதை தான் கேட்குறேன் ஒரு ஸ்டான் சாமியை தமிழ்நாட்டில் கேட்டுங்க இல்லை சாமி இறந்து போனார் அவருக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணாங்களா இறந்து போய் மூணு வருஷம் ஆகுது சாமி அவர் இறந்து இப்ப இந்த சமய பணியாளர்கள் வந்து அவங்க சொல்றதை கேட்டு அப்படியே வாக்களிக்கிறாங்களா அப் இருக்கு மெஜாரிட்டி ஏன்னா இவங்க எங்கெங்கே பெரிய அளவுல இல்லைன்னா கூட அந்த இறை பணியாளர்களை ஒரு பிரதர்ஸோ ஃபாதர்ஸோ வீடுக்கு அனுப்புறது அவங்கள போய் கன்வின்ஸ் பண்றது சீமானுக்கு ஓட்டு போடுறாதீங்க இல்ல புதுசா அவரை அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடுறாதி ஓட்டு பிரிஞ்சிடும் இவங்களுக்கு போடுங்கன்னு அவங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு போடாதீங்கன்னு சொன்ன கடிதங்கள்லாம் இருக்கு ஒரு ஃபாதர் மார்டின் மதுரை மறை மாவட்டம் அவர் போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மக்கள் நீதி மயம் அமமுக நாம் தமிழர்கள் ஓட்டு போடாதீங்கன்னு கடிதமே போட்டிருக்கிறார் அந்த இளைஞர் இயக்கத்தில் உள்ள மற்ற அருட்பணியாளர்கள் எல்லாருக்கும் கடிதமே போட்டிருக்கிறார் திமுக அது இன்னொரு உப்புமா கதை ஒன்று சொல்லி அதே தான் பாஜக சொல்கிறாங்க பண்ணுறாங்க பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி மாற்றி சொல்கிறீங்களே யாரை சொல்கிறீங்க பாஜக இப்போ பாஜக ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற சமய பணியாளர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படி செய்கிறது ரெண்டாவது தான் பண்ணுறாங்க பாஜகவுக்கு வாக்க இவங்களுக்கு பண்ணுங்க இவங்களுக்கு பண்ண இந்த இந்த புதுசாக ஒரு திமுக மட்டுமே போடுங்க இந்த ஓட்டெல்லாம் பிரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு உப்புமா கதையை சொல்லி அதை போன தேர்தலில் ரெண்டு தேர்தலில் கன்னியாஸ்திரிகள் மத்தியில் அருட்பணியாளர்கள் மத்தியில் பரப்பி ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு விடுதியில் வந்து எல்லாேருக்கும் உப்புமா பிடிக்கலையாம் அந்த உப்புமா வேணான்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் உப்புமாக்கு பல என்ன போடலான்னு ஓட்டு எடுப்பு நடத்துனாங்களாம் மசாலா தோசைக்கு நாலு பேர் தூக்கணும் ஒருத்தர் வந்து சட்னி பூரிக்கு கை தூக்கணும் ஒருத்தன் பொங்கலுக்கு தூக்கணும் கடைசியாக யாரும் விரும்பாத அதை உப்புமா தான் ஜெயிச்சிச்சு அப்போது நம்மளுக்குள்ளே இல்லாதனால எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் பேசுகிற மாதிரி அவர் அந்த இன்ஷா இல்லை அந்த மாதிரி சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த ஒரு வழியை வந்து பரப்பி போன தேர்தலில் எல்லா தேர்தலையும் பரப்புகிறாங்க இதெல்லாம் பண்ணுறதுல வந்து இந்த மாஸ்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐக்கிய வேலா கல்லூரி இந்த ஜெஸ்யூட்டு சொல்கிற ஜெஸ்யூட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க கிறிஸ்டின் மிஷினரிஸ் குறிப்பா அதுபோல இவங்க இந்த வேலைகளில் ஈடுபடுவதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கா சட்டத்தில் அவங்க தனி மனித உரிமை இல்லை சட்டத்தில் அனுமதி இருக்குன்னா அவங்க போயிட்டு பொதுக்கூட்டம் போட்டு மேடை போட்டு இல்லை எங்கேயாவது போயிட்டு வலுக்கட்டாயமாக எதுவும் பண்றதில்லை அவங்களோட கருத்தை சொல்றாங்க அவங்க வந்து இப்போ சர்ச்சில் பேசலாம் இல்லை சர்ச்சை முடிஞ்சோன்னு அவங்க நிர்வாக குழுவில் பேசலாம் இப்படி தான் பண்றாங்க சட்ட அதெல்லாம் வந்து பேச்சு அது பேச்சுரிமையில் போயிருது அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதிர்த்து கேள்வி கேட்கணும் இப்போ அடுத்து ஏதாவது ஒரு அருள் பணியாளர் வந்து எதாவது ஒரு கோயில்லையோ ஏதாவது ஜெஷ்யூட்டு மாதிரி கல்லூரியில் வந்து சீமானு இப்படி பண்ணிட்டு சீமானுக்கு எவ்வளோ காசு வருதுப்பா அவனுக்கு விடுதலை புள்ளி காசு தருதுப்பா சாமி உங்களுக்கு எவ்வளோ காசு வருது நீங்கள் அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ திரும்பினீங்க கணக்கு உலகம் ஒழுங்காக காட்டுங்கன்னு கேட்குற நிலமா வரும் கேட்குற நிலமை வரும் அதனால் நீங்கள் திமுக ஆதரவு தெரிஞ்சுன்னா கம்முன்னு உங்கள் ஓட்டம் மட்டும் ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுவிட்டு பொத்திக்கிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி சிறுபான்மை நம்மளை கொடுக்குறாங்க அதெல்லாம் மக்கள் தானாக முடிவு செய்வாங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி